வெஞ்சூரி வந்து தண்ணி அதிகமாக எடுத்ததுன்னா ப்ரெஷர் வந்து உரம் போகாதுங்க, வால் வடைக்கணும். இது பார்த்தீங்க இன்லைன் லேட்டர் போட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 100 அடி நீளத்துக்கு பாயுதுங்க. அப்படிங்கும் போது நம்ம வெஞ்சூரி வச்சு உரம் கரைக்கும் போது பார்த்தீங்கன்னா பாதி தண்ணி அடைக்கணுங்க. அடைக்கும் போது வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து கம்மியாக போகுங்க. கடைசிக்கு என்ட்ரன்ஸ்க்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உரம் போகாது, தண்ணியும் போகாதுங்க, ப்ரெஷர் கம்மியாயிரும். அதனால வந்து மாதிரி மோட்டரை செட் பண்ணிங்க இதுக்குள்ள பண்ணியிருக்கிறேங்க. மோட்டரில் பார்த்தீங்கன்னா 2-3 வெரைட்டி இருக்குது நீங்கள். ஆமாங்க. இது அதாவது செல்ஃப் ரீமிங் மோட்டருக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம், ப்ரெஷர் எப்படி இருக்குது? இது வந்து ப்ரெஷர் அதிகமாக வருங்க. இது வந்து மோனோ பிளாக் டைப்புங்க. சரிங்க. கிணத்து மோட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து தண்ணி வந்து ப்ரெஷர் வந்து ஒரே மாதிரி அழுத்தி கொடுக்குங்க. செல்ஃப் ரீமிங் என்ன பண்ணி தெரியுங்களா, கிணத்து மோட்டர் வந்து 2 kg ப்ரெஷர் எடுத்ததுன்னா அது வந்து ரிட்டன் சுத்த ஆரம்பிச்சிருங்க. அழுத்த பத்தாது, அது ஃபேன் வந்து சிறுசுங்க. அதனால வந்து அழுத்தம் ஆரம்பிச்சிரு. பழையபடி தண்ணி பழையபடி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி உள்ள நீக்க கூட வேண்டியது வரும். இது வந்து நீங்க எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலும் மோட்டர் தள்ளிருங்க, அழுத்தம் கிடைக்கும். இப்போ வந்து நீங்க இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாக்கலாங்களா? பாக்கலாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு வால்வ் ஒன்னு செட் பண்ணிக்கிறேங்க. இதில் நீக்கி விடும் போது பாத்தீங்கன்னா தண்ணி இந்த வழியா போய் இந்த வழியா வெளியே வந்துருங்க. தண்ணி இழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இது உரம் வந்து எக்ஸ்ட்ரா போகுது அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணணுங்க? எக்ஸ்ட்ரா போகணும். இந்த வால்வ் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு உரம் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் போகுதுன்னா ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் எப்படி வருமோ இந்த வால்வை கரெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு மோட்டர் அளவாக உறிஞ்ச ஆரம்பிச்சிருங்க. அது இப்போ வந்து செல்ஃப் ஃப்ரீமிங் மோட்டர் வந்து ப்ரெஷர் கொடுத்தா தள்ளாதுன்னீங்க. ஆமாங்க. இப்போ அதுக்கு இப்போ 5 HP மோட்டர் வச்சிருக்கிற அப்படின்னா கிணத்துல இப்போ 5 HP மோட்டர் வச்சிருக்கணும்னா நம்ம இது எத்தனை ஹெச்பி மோட்டர்? 1/2 HP வச்சாலே போதுங்க. என்ன சைஸுக்கு போனாலும் அதே 1/2 HP வச்சுக்கலாம். நம்மளுக்கு அதிகமாக தேவை ப்ரெஷர் இது பண்ணும்போது வேணா 1 HP போலாங்க. 1 HP போது காஸ்ட் அதிகமாயிருங்க. 1/2 HP போதுங்க நம்மளுக்கு. இப்போ செல்ஃப் ஃப்ரீமிங் மோட்டர் வந்து ப்ரெஷருக்கு தள்ளாது. தள்ளாதுங்க. ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக போகுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி போ. வெஞ்சூரி மாதிரி தான் அது வந்து அதே மாதிரி தானுங்க. பழையபடி தண்ணி வந்து கம்மி பண்ண வேண்டியது வந்துருங்க. அப்புறம் 2 செஞ்சும் வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிருங்க. அப்புறம் இது வந்து லைஃப் வருங்க. செல்ஃப் ப்ரீமிங் மோட்டர் வந்து ஃபேனில் வந்து உங்களுக்கு உரம் போகும்போது வந்து அது உப்பு படிக்கிற மாதிரி ஆரம்பித்து ஃபேன் அரிச்சிருங்க. இது அரிக்காதுங்க. இது வந்து இப்போ நீங்கள் 1/2 HP மோட்டர் மாட்டியிருக்கீங்க. இது 1/2 HP நான் மாட்டிருக்கிறது. 1/2 HP வேணாலும் மாட்டிக்கலாங்க. ஓ சரி சரி. 1/2 HP பெஸ்ட்டுங்க. நான் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. நான் ரொம்ப லென்த்து போகிறதுக்காக 1 km போதுங்க தண்ணி. சரி சரிங்க. அதுக்காக வந்து 1/2 HP மாட்டியிருக்கிறேங்க. நம்ம லென்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. 1/2 HP போதுமானதுங்க இதுக்கு. நீங்கள் 1 HP ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போதுங்கிறக்காக மாட்டிட்டாங்க அவ்வளோதாங்க. அப்படிங்களா அப்படி தண்ணி எக்ஸ்ட்ரா எடுக்குது தேவையினால் நீங்கள் இங்கே ஒரு வால்வ் ஒன்று செட் பண்ணி செக் வால்வ் இருக்குதுங்க. ஏன்னா உரத்தை நீங்கள் ரிட்டன் வராமல் இருக்கிறக்கா இந்த பக்கத்தில் கேட் வால் செட் பண்ணியிருக்கிறாங்க. நாளை உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு ப்ரெஷர் அங்கே கம்மியாக எடுக்கணும், உரம் அதிகமாக உறிஞ்சணும்னா உங்களுக்கு அது 1 kg ப்ரெஷர் போனால் போனால் நீங்கள் அதை நீக்கி இந்த வால்வை நீக்கிட்டீங்கன்னா ரிட்டன் தண்ணி உள்ளே போயிருங்க. உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நார்மலாக மோட்டர் ஓடும்போது பார்த்தீங்கன்னா 1.5 kg ப்ரெஷர், 1.25 kg ப்ரெஷர் போகுங்க. இப்போ வந்து நம்ம இந்த உரங்கத்து மோட்டர் எடுத்துடும் போது பார்த்தீங்கன்னா 2 kg ப்ரெஷருக்கு பக்கமாக போகுங்க. 2 to 2.5 போகுங்க. 1/2 kg ப்ரெஷர் இது ஏறுங்க. ஏறும்போது உங்களுக்கு அழுது நல்லா கிடைக்கும், ப்ரெஷராக போகுங்க தண்ணி. இப்போ இது வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்க க்ளீன் பண்ணணும்? எதுங்க இந்த நம்ம இது விட்டா ஃபில்டரிங்களா? நம்மளே ட்ரிப்பும் காட்டி உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அடைக்காதுங்க. நம்ம வந்து ஏதோ ஒரு நாள் ப்ரெஷர் கேஜ் மட்டும் கம்மியாக போச்சுன்னா 2 m இருக்குதுங்க. நம்ம கம்மியாக போச்சுன்னா மட்டும் கழுதி க்ளீன் பண்ணிக்கலாங்க. மேக்ஸிமம் அடைக்காது. அது நார்மல் உடங்கும் போது அடைக்குங்க. இதுக்கு வந்து லிக்யூட் ஒரு தனியாகவே இருக்குதுங்க. அடைக்காதுங்க, எதுவுமே அடைக்காதுங்க. லேட்டர்லேயும் அடைக்காதுங்க, ஃபில்டர்லேயும் அடைக்காது. சப்போஸ் கிணத்துல ஒரு மண்ணுக்கு இது வருது, சேறு வருது அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் கம்மியாகுங்க. அவுட்புட் ப்ரெஷர் இன்புட் ப்ரெஷர் 2 kg வந்துன்னா அவுட்புட் 2 kg வரணுங்க. அவுட்புட் வந்து ஒரு 1 kg 1.5 kg வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அதில் அடைச்சிருக்குன்னு சொல்லி க்ளீன் பண்ணி போட்டுக்கலாங்க. க்ளீன் பண்ணி எடுத்து ஆமாங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக க்ளீன் பண்ணலைங்க. மாதம் ஒரு தடவை வேணால் கழட்டி பார்ப்பேங்க. மேக்ஸிமம் அடைக்கிறது இல்லைங்க அதிகமாக. இது வந்து பார் சுட் நீருக்கு போகும்போது என்ன பண்ணுறீங்க? பார் சுட் நீருக்கு போடும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது வந்து ப்ரெஷர் கம்மியாக போனால் போதுங்க. இவ்வளோ ப்ரெஷர் தேவையில்லைங்க.
இருந்தாலுமே உங்களுக்கு வெஞ்சூரி விட இது கொஞ்சம் பெஸ்டான மெத்தடுங்க. உங்களுக்கு வெஞ்சூரி செட் பண்ணும்போது முக்காவாசி தண்ணி அடைக்க வேண்டியது வருங்க. வரும்போது அங்கே பாருக்கு போய் சேராது. உரம் வந்து ஆவரேஜாகவும் போகாது. இது வந்து உங்களுக்கு மோட்டர் செட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ தூரம் எவ்வளோ கிலோமீட்டர் விட்டீங்களா எப்படி விட்டீங்களா ஆவரேஜாக இருக்குங்க. நீங்கள் இது கிணத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு உங்களுக்கு எடுத்து விட்றதுக்கு எல்லாத்துக்குமே சௌரியம். அதனால வந்து நீங்க வந்து அது ஒரே பைப்லேருந்து கேட்வல் நீக்கிட்டு தண்ணி உள்ள ரிட்டர்ன் ஆமாங்க மோட்டர் போட்டுட்டு போது திருப்பி ரிவர்ஸ் தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லை. எந்த சிரமம் இல்லைங்க. ட்ரம் நேரம் உரத்தை போட ட்ரம் நேரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்பயே எடுத்து விட்டு பண்ணிக்கலாம். அதனால வந்து இது ஈஸியான மெத்தடுங்க எல்லாத்தோட. அடுத்த வீடியோவில் பப்பாளி சாகுபடி பற்றி பார்ப்போம்.